श्रीमान्वेङ्कटनाथार्यस्तविकार्थ्येते कविराम् आचार्यर्योनिसन्निवत्तां सदापि असद्रुप्य नमः. ஐயோ, நாலாவது ஸ்லோகத்துக்கு அர்த்தம் சேர்க்கிறேன். இங்கேயும் சங்கதி தான் சொல்றார். ஒரே பாதம், ஒரே அத்தியாயம், நாலு பாதங்கள். அந்த நாலு பாதங்களுக்கும் தன்னுடைய ஏற்கனவே சொன்ன மாதிரி தன் சூக்ம மேகாவிலாசத்தினால சுவாமி ஏசியன் சாதிக்கிற சங்கதி. ஒவ்வொன்றத்துக்கும் ஒவ்வொரு விதமா சொல்றது, ஒரே விஷயம் தான் சொல்லப்படுறது. சொல்லப்படுத்த அதுக்கு எப்படி எப்படின்னா அதுக்கு சங்கதி சொல்லலாம், தொடர்ந்து சொல்லலாம். இதெல்லாம் வந்து சங்கதிகள் அப்படின்னு சொன்னது ஏற்கனவே சொல்றோம் நிறைய. வந்து பின்னாடிக்கும், பின்னாடி அதிகாரத்துக்கும், பின்னாடி அதிகாரத்துக்கும், பின்னாடி பாதத்துக்கும், பின்னாடி பாதத்துக்கும், பின்னாடி அத்தியாயத்துக்கும், பின்னாடி அத்தியாயத்துக்கும் இது சங்கதி சொல்றது. இதுக்கு விஷயம் ஒண்ணுதான், விசாரிக்கப்பட வேண்டிய விஷயம் ஒண்ணுதான். ஆனால் அந்த ஒரே விஷயத்துக்கு பலவிதமாக தொடர்புடன் சொல்றதுன்றது இவருடைய மேதாவிலாசத்தை காமிச்சிருந்தது. அது மட்டும் இல்லாம இதோ சுவாமி தேசிகன் காலம்ன்றது எம்பெருமானார காட்டிலும் இருநூறு வருஷத்துக்கு அப்புறம் அந்த காலம். அதனால என்ன இருக்குனாக்க, அந்த அதுக்கு நடுவுல எத்தனையோ ஆச்சாரியால் அவதரிச்சார், எத்தனையோ ஆச்சாரியர்கள் அவதரிச்சிருக்கார். அவ எல்லாரும் என்ன பண்றா அப்படின்னாக்க, நிறைய சங்கதிகளை சொல்றா, நிறைய சங்கதிகளை சொல்றா. இந்த சங்கதிகள்லாம் அவாவ தன்னுடைய புத்திக்கு ஏத்த மாதிரி சொல்லிட்டு போவான். இதுல விரோதம் இருக்கா அப்படின்றதுதான் பார்த்துக்கணும். அது வந்து புரிஞ்சுக்கோங்க, விரோதம் இருக்காறது மட்டும்தான் பார்த்துக்கணும். ஏன் அப்படின்னாக்கா, இது வந்து ஒரு ஆச்சாரியர் என்ன பண்ணிட்டாருனாக்கா, சச்ச ஆனந்தியாய கல்பியதே கல்பதேன்னு அது ஒரு வாக்கியம் இருக்கு. சச்ச ஆனந்தியாய அப்படின்னு இருக்கு. ஆனந்தியம் இந்த சகான்றது ஜீவனை சொல்றது. அவன் முக்தி திசையில ஆனந்தியாய கல்பதே அப்படின்னு அங்க வாக்கியம். ஆனந்தியம்னா என்ன அர்த்தம், பிரம்மத்த மாதிரி அனந்த சத்தம் சொன்ன மொழியோ விபுவா மாறிடுவான் அவர் எழுதிய ஒரு ஆச்சாரியம். பொதுவா நாம என்ன சொல்றோம், ஜீவனானவன் அணு, அணுஸ்வரூபி அப்படின்னு நாம சித்தாந்தம் சூத்திரக்காரர் சொல்ல போற. அதனால அணுதான் ஜீவஸ்வரூபம். ஆனால் அவனுடைய ஞானம் மாத்திரம் இப்ப சங்குச்சிதமா இருக்கும், முக்தி திசையில விகசிதமா ஆயிடும், விசாசத்தை அடைஞ்சிடும். இப்ப சங்கோஷம், அப்போ விசாசம், அதை சொல்லும் அப்படின்ட்டு அது நம்ம சித்தாந்தம் பாஷ்யக்காரன் சாய்க்கிறார். ஆனா அந்த மகாவியாதீசரோ இல்ல வரதவிஷ்ணுவாச்சாரியரோ தெரியல, அந்த மகான் மறந்து போச்சு உடனே. அந்த மகான் என்ன பண்ணிட்டார் அப்படின்னாக்கா, முக்கிய திசையிலையும் இவன் சுரூபமே விபுவா மாறுவான்ற மாதிரி எழுதிச்சார். அதுக்கு சுவாமி ஏசியன் பயம்னா ஜானி மகே அப்படின்னு எழுதுறார் சுத்தியில. அந்த சுவாமியுடைய திருவள்ள என்னன்னு நாங்க தெரிஞ்சுக்கல. ஏன் அப்படின்னா, எம்பெருமானாவே ஸ்பஷ்டமா சாதிச்சிருக்க, இந்த முக்தனானவன் ஜீவனே அணு, அங்கேயும் அணுதான் இங்கேயும் அணுதான். தர்மபூத ஞானம் மாத்திரம் இங்க சங்குஜிதமா இருக்கும், அங்க போய் விகசிதமா இருக்கும் அப்படின்னு. ஆனால் அந்த சுவாமி அப்படி சாதிச்சிட்டார். ஏன்னா ஞானசித்தாஞ்சனம் அது மாதிரி நியாய பரிசுத்தி அது மாதிரி தத்துவம் தாக்கலாப வியாக்கியானம் சுவாமியானது வச்சுக்கு சர்வார்த்த சித்தி. இந்த மூணத்திலையுமே ஒவ்வொரு ஒரு விஷயத்தை எடுத்துக்க வேண்டியது. ஒரு விஷயத்தை எடுத்துட்டாக்கா அதுல அந்த ஆச்சாரியர் என்ன சாய்க்கிறார், இந்த ஆச்சாரியர் என்ன சாய்க்கிறார், ஒவ்வொருத்தர் விஷயங்களையும் எல்லா கிரந்தங்களையும் கடாட்சித்ததுனால அது அத்தனையும் ஒன்னா கோர்த்து கோவையா கொண்டு வந்து சாமரசியம் கொண்டு வர சுவாமி பேசுகிறோம். சாமரசியம் விரோதம் இல்லை, எல்லாத்தையும் தலைமையப்படுத்துற சுவாமி தேசிகன். இப்படி இருக்கச்ச இத மாதிரி ஏதாவது விருத்தம் இருந்துச்சுன்னாக்கா, தவறா இருக்க மாதிரி இருந்ததுன்னாக்கா, அதுக்கு சுவாமி வந்து பதில் சொல்ற. அதுல விருத்தமான அம்சம் வந்தாக்கா தள்ளிடணும், விருத்தம் அல்லாத அம்சத்தை இருந்ததுனாக்கா அப்படியே அனுப்பி எடுத்துக்கணும். இப்ப வந்து இந்த சங்கதி சொல்ற மொழியோ, இது எத்தனையோ சங்கதிகள் நம்ம சொல்லிட்டே போனோம். ஒரு வாட்டி சபையில அரியன் ஒரு சங்கதி சொன்னேன், இது வந்து உத்தம சுவாமி சாத்த சங்கதி. உடனே இன்னொரு சுவாமி என்ன பண்ணாருனாக்க, பெரிய பண்ணிட்டு அவர் என்ன பண்ணிட்டார், ஏன் இந்த சங்கதி சொன்னா என்ன தப்புன்னு என்ன கேட்டார். நான் தப்புன்னு சொல்லல, உத்தம சுவாமிக்கு சாத்திருக்கு அதை ஒன்று தான் நான் விஜாபிச்சிருந்தேன். ஏன்னா ஒரு சங்கதி சொல்றதுன்றது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஏன்னா அவாவாளுடைய புத்தி மேன்மை தான் அது. அதனால இங்க சுவாமியோ
அனைத்து ஆச்சாரியர்களும் சாதிச்ச விஷயத்தை கோர்த்து கொடுத்துருக்கேன். இப்ப தோணுச்ச இன்னும் சங்கதி இவ்வளவு விசேஷமா அப்படின்னு கேள்வி வந்துடக்கூடாது. இப்போ அயோக விசேதம் அநியோக விசேதம் அது மாதிரி அஸ்பஷ்டதரம் அஸ்பஷ்டம் ஸ்பஷ்டம் ஸ்பஷ்டதரம் அதுக்கப்புறம் அசித்தமான யுக்திகள் அசித்தமான சோமதி கல்பிதமான யுக்திகள் சித்தமான சாதாரணமான யுக்திகள் சித்தமான அசாதாரணமான யுக்திகள் ஒரு குஷியோட மதத்தையே அனுவாதம் பண்ற மாதிரி இருக்கக்கூடியது. இப்படி பாருங்க ஒவ்வொரு பாதத்திலையும் சொல்லச்சு ஒவ்வொரு அத்தியாயத்திலையும் அர்த்தம் சொல்லச்சு நாலு பாதத்துக்கும் மூணு ஸ்லோகத்திலையும் மூணு விதமான சங்கதிகள் சுவாமி சாச்சிருக்க. இப்போ நாலாவது ஸ்லோகத்துல இப்போ ஒரு சங்கதி இந்த மூணு பாதத்துக்கும் சாய்க்கிறார். ரெண்டாம் பாதத்துக்கு என்ன மூணாம் பாதத்துக்கு என்ன நாலாம் பாதத்துக்கு என்ன இது சொல்லச்ச அதுதான் இந்த பேரம் தெரிஞ்சுக்கணும். முதல் மூணு ஸ்லோகங்கள்னால சொல்லப்பட்டது முதல் ஸ்லோகத்துல சொன்னது சித்தாந்தி என்ன இஷ்டமோ அதை வச்சுண்டு. இரண்டாவது ஸ்லோகத்துல சொன்னது பூர்வபக்ஷனுடைய யுக்தி பூர்வபக்ஷனுடைய சொல்ற அஸ்பஷ்டதரமான லிங்கம் ஸ்பஷ்டதரமான லிங்கம் இப்படி இருந்தோம். மூணாவது ஸ்லோகத்திலேயோ பூர்வபக்ஷ யுக்திகள்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி இப்போ இந்த நாலாவது ஸ்லோகத்தை எப்படி சாய்க்கிறாருனாக்கா வேதம் பார்த்துக்கோங்க. நாலாவது ஸ்லோகத்துல என்ன திருவுள்ளோம்னா ஒவ்வொரு பாதத்திலையும் இந்த சூத்திரக்காரருடைய திருவுள்ளுவனை என்ன சாதிக்கப்படுறது இந்த பாதத்துல என்ன சாதிக்கப்படுறது அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு சொல்லணும். அதை சொல்றதுக்கோசனம் ஒவ்வொரு பாதத்திலையும் என்ன சொல்லப்படுறது சித்தாந்தி என்ன சித்தாந்தம் பண்ணிருக்காரோ சித்தாந்திகள் வந்து அதாவது சூத்திரக்காரரோ எந்திரமானாரோ சுவாமி சிவபிரகாசி ஆச்சார் தேசியம் மற்றவங்கள ஆச்சாரியர்கள் இவெல்லாம் என்ன சித்தாந்தம் பண்ணாரோ அந்த சித்தாந்தத்தை சென்று இந்த பாதத்துக்கு என்ன அர்த்தம்னு சாய்க்கிறாய்ப்போ அது சங்கடி சுவாரஸ்யம். ஒவ்வொன்றும் அது எப்படி போறது அப்படின்னு பார்க்கணும். ஏன்னா ஏற்கனவே நம்ம அந்த 19வது ஸ்லோகம் அவதாரிகையில திரட்டா தேகி சுவனிஷ்டா அப்படின்னுட்டு அங்க சத்திருக்க தேகி அப்படின்னு சொல்லிட்டாரு. தேகின்னு என்ன அர்த்தம் அனைத்தையும் சரீரமாக உடையவன் அப்படின்னு அர்த்தம். இது இரண்டாவது பாதத்தினுடைய அர்த்தமாக சுவாமி சாதிச்சிருக்கார் அவதாரிகள. இப்போ எல்லாத்தையும் அவன் சரீரமாக உடையவன் அதுதான் ரெண்டாம் பாதத்தினுடைய அர்த்தம். அதாவது என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த இரண்டாவது பாதத்துல என்ன சொல்ற அப்படின்னா திரைலோக்கிய சரீரத்துவம் சாதிக்கிறார். திரைலோக்கிய சரீரத்துவம் பகவானுக்கு மூணு லோகங்களும் சரீரமா இருக்குது இதுதான் இங்க சாதிக்கப்படுறது. ஏன்னா பின்னாடி வைஸ்வராஜியனும் அனுப்புறது அந்த வைஸ்வராஜியனு சொல்லச்ச வைஸ்வான வித்தையை அனுஷ்டிக்க போறாங்க எல்லாரும் வந்து ஒரு அஞ்சு அவுபமன்யவர்னு ஒரு ரிஷி அவரோட சேர்ந்து ஒரு அஞ்சு பேர் அவ என்ன பண்ணாங்க வைஸ்வார வித்தியை வச்சு அவளுக்கு தெரியல வைஸ்வார ஆத்மா எப்படி இருப்பார் அப்படின்னு தெரியல. உடனே நம்ம உத்தாரகர் இங்க இருக்கார் அவர் நல்லா வைஸ்வார வித்தியை அனுஷ்டிச்சிருக்க அவர்கிட்ட போய் நாம கேட்கலாம் அவர் சொல்லி தருவார் அப்படின்னு அஞ்சு ரிஷிகளும் போய் கேட்கிறார். அவர் பார்க்கிறார் எனக்கும் அறுவர ஜானம் தான் இதில் இருக்கு எவ்வளோ அவள்னா மகான்களாக உண்மையை ஒத்துண்டா பாருங்க தெரிஞ்சவனையும் சொல்லி அனுப்பிச்சுடலாம் அப்படி சொல்லலாவா என்ன பண்ற புத்தாவில் எனக்கும் சரியா தெரியாது இங்க அஸ்வபதியான கேகேயர் இருக்கார் கேகே மகாராஜா அந்த கேகே மகாராஜாக்கு நம்ம போகலாம் அவருக்கு அஸ்வபதியின் பேரு அவர்கிட்ட போனோம்னாக்கா அவர் நமக்கு சொல்லி தருவாரு வாங்குவோம் அப்படின்றார். சரின்னு ஆறு பேரும் போறா போன ஒண்ணு அந்த ராஜா சொல்றார் அஸ்வபதி வாங்கோ நான் யாகம் பண்ணிட்டு இருக்கேன் எனக்கு வந்து என்னுடைய யாகம் பண்ணிட்டு இருக்கேன் என் தேசத்துல திருட்டு கவனம் எதுவும் கிடையாது எல்லாரும் தார்மிக ஆடா இருக்கா அதனால என்னுடைய ஐஸ்வர்யத்தை நீங்க தானம் வாங்கிட்டாக்கா உங்களுக்கு நல்லதே கிடைக்கும் நான் இந்த ரிச்சுக்குகள்லாம் இருக்கா நீங்க யாகம் பண்ண உட்காந்து இருக்காரு புரோஹிதால் ரிச்சுக்குகள் அவளுக்கு எவ்வளவு தரணும் அதை உங்களுக்கு எல்லாம் சந்திக்கிறேன் வாங்கோ அப்படின்னு இதை கேட்கிற கூப்பிடுறாரு பாகம் பண்ணி. அப்போ அவ சொல்ற இந்த பணத்தை வச்சு நாங்க என்ன பண்ண போறோம் அது எங்களுக்கு வேண்டாம் எங்களுக்கு வைஸ்வானர ஆத்மா பத்தி நான் உபதேசிக்குவோம் அப்படின்னுட்டு ராஜா கிட்ட ஆறு பேரும் கேட்கிறார். அப்ப அவர் அவர் என்ன பண்றாருன்னு அப்படியா சரி உங்களுக்கு எல்லாம் ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்க முடியும் அவுப்பமன்யவரே நீங்க வந்து இது இதை வந்து நீ வைஸ்வானர ஆத்மாவை என்னவா நினைச்சுட்டு இருக்கார் நீர் சொல்லுவோன்னு கேட்கிறார் கேட்டார். அதுக்கு அவுகமன்யவர் சொல்ற நான் வந்து
இவ்லோகம் இருக்க சொர்க்கலோகம் அதையே நான் நினைச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. அப்படியா, அது திலோகம்னு சொன்னா வெறும் தலையாக தான் அர்த்தம். இன்னொருத்தர் ஆதித்யன் நினைச்சுக்கிறேன், அவர் தான் விஸ்வாசம் நினைக்கிறேன் அப்படின்னு. ஆதித்யன்ன கண்ணுதான். இப்ப வரிசையா திலோகத்துல ஆரம்பிச்சு பிருத்வி பர்யந்தம் எல்லா லோகத்தையும் இந்த பரமாத்மா விஸ்வாசம் ஆத்மா இருக்காரு, அதுக்கு உடம்பா அதை இது பண்ணிடுறான், உருவகப்படுத்துறான். இப்ப பெருமானுக்கு திலோகமானது சிறந்ததா இருக்கு, அதே பிரதிவி இருக்கு, அதுக்கு பாத திருவடியா இருக்கு. இப்ப நடுவுல இருக்கிறதெல்லாம் எல்லாமே பரமாத்மாவுக்கு சரீரமாவே அமைஞ்சிருக்கு, தலையிலேருந்து ஆரம்பிச்சு திருவடி பரியந்தம் இருக்கு அப்படின்னு. இப்ப என்ன எடுத்தோம்னாக்க, மூணு லோகத்துக்கும் எம்பெருமான் சரீரமாக இருக்கான், சரீரியா இருக்கான், மூணு லோகத்தையும் சரீரமாக உடையவனாக இருக்கான். அது அந்த அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரியாக இந்த அந்தர்யாமி இருக்கிறவங்க ஒரு அதிகாரம் வரப்போகுது. அதுல சொல்லச்சு பெருமான் என்ன பண்றான்னு, எல்லா வஸ்துக்களையும் உள்ள பூந்துன்னு அந்தர்யாமியா இருக்கான்ட்டு ஸ்தாபிக்க போற. அந்த அந்தர்யாமியான புருஷன் யார் அப்படின்னு கேள்வி கேட்டு, அந்த அந்தர்யாமியானவன் பரமாத்மா தான். இப்போ முதல்ல மூணு லோகமும் அவனுக்கு திருவேணியா இருக்குது அப்படின்னு சொன்ன முடியும். அப்ப சொன்னச்ச பகிர்வியாப்தி, அத்தனை வஸ்துக்களையும் உள்ள போறதுனால அந்தர்வியாப்தி, அந்த பகிர்ந்து தஸ்வரம் யாப்தி நாராயணஸ்தா, இது ரெண்டும் இங்க சொல்லப்பட்டுதான் ஆயிடுறது. அதனால தீர்மானம் என்ன ஆச்சு, இவன் மூணு லோகத்துக்கும் இவன் வந்து மூணு லோகத்துக்கும் சரீரியா இருக்கான் தீர்மானம் ஆகுது. இந்த பாதத்துல சொல்லப்பட்டது அதுதான், அந்த மாதிரி வாக்கியங்கள்லாம் மூணு லோகத்துக்கும் சரீரியா இருக்கக்கூடியவன் யார். சில பேர் வந்து இதான் ஜீவன் சொல்லுவான், கிடையாது, பரமாத்மா தான் அங்க சொல்லப்பட்டிருக்கான். அதனால பரமாத்மா சொல்லப்பட்டிருக்கான்றதுனால இந்த இரண்டாவது பாதத்துல தீர்மானம் நிர்ணயம் பண்றது என்னது அப்படின்னாக்கா, திரைலோக்கி சரீரி பரமாத்மா, அனைத்து பிரபஞ்சமும் அவனுக்கு சரீரமாக இருக்கிறது அப்படிங்கிறது இரண்டாவது பாதத்தில் சொல்லப்பட்டது. மூணாவது பாதத்துல இந்த திலோகம் என்ன, நீதி லோகங்கள்லாம் இருக்கு, இவைகள்லாம் எம்பெருமான் கிட்ட பின்னி பிணைஞ்சு இருக்கு. வந்து அங்க ஜௌஸ்த அந்தரிஷன்ஸ் அப்படின்னு ஆரம்பிச்சு வந்து கோதஸ்த புரோதஸ்த அப்படின்னு இருக்கு. ஒரு துணியை நம்ம நெய்யற மொழியும் துணியை வஸ்திரத்தை இது பண்றது எப்படி பண்ணுவோம், நீட்டு வாசத்துல கயிறு இருக்கும், நூல் இருக்கும், குறுக்கு வாசத்துல நூல் இருக்கும், இந்த மாதிரி ரெண்டும் ஒண்ணுக்கு ஒண்ணு பணிச்சு இருந்ததுன்னாக்கா அந்த வஸ்திரமானது அழகா துணியா தெரியும். இப்ப நம்ம வந்து அந்த துணிய கண்ணவனன் கிழிச்சாதான் அந்த நூல் தெரியும், இல்லாத போனாக்கா நூலே நமக்கு தெரியறது இல்லையே. அந்த மாதிரி பணிஞ்சு கிடக்கிறது, குறுக்கு வாட்டிலையும் நடுக்கு வாட்டிலையும் நூல்கள்லாம் அழகா நெய்யப்பட்டு ஒரு அழகான வஸ்திரமானது தெரியறது. திருமால் பீதாம்பரதாரியா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அற்புதமான வஸ்திரத்தை காத்து நிறந்துருந்தான் அத்தியவர்தன். அப்ப இருக்க அந்த வஸ்திரங்கள்லாம் முதல்ல நூலா தான் இருந்தது, அந்த நூலா இருந்தத அழகாக வஸ்திரமா இது பண்ணிட்டார். அத மாதிரி எஸ்மின் எந்த பிரம்மத்திட்ட திலோகம் லோகங்கள்லாம் பூலோகம் புவர்லோகம் அந்தரிக்ஷ லோகம் அந்த மாதிரி சுவர்லோகம் சொர்க்கலோகம் இவைகள்லாம் பின்னி பணிஞ்சு கிடைக்கிறது. அப்படி சொன்னதுனால என்ன சி பெருமான் அவைகளுக்கெல்லாம் ஆதாரமா எழுந்திருக்கிறான், அவைகள்லாம் ஆதேயமா இருக்கு. ஏற்கனவே சொன்ன பாருங்க, யௌஸ்த சந்திரார்க்க நட்சத்திரம் சந்தி சோகோர் மகோததி வாசுதேவஸ்ய தீரியேன விதுர்தானி மகாத்மனஹ அப்படின்னு சொன்னோம். நாமத்துல பல சொல்லிக்கிட்டு இருக்கோம், என்ன அர்த்தம், யௌஹு ஏற்கனவே சொல்லிருக்கோம் சொர்க்கலோகம். இப்ப சந்திராக்க நட்சத்திரம், சந்திரன் என்ன, நட்சத்திரங்கள் என்ன, சூரியன் என்ன, அத மாதிரி பூஹு பூமி மகோதிகி இந்த சமுத்திரங்கள் இவைகள்லாம் மகாத்மனா வாசுதேவஸ்தி வீதியன மகாத்மாவா இருக்கக்கூடிய வாசுதேவன் இருக்கானே பகவான், அவர் சங்கல்பத்தினால விதிர்தானி விசேஷமாக தரிக்கப்படுகின்றன. அப்ப என்னாச்சு, அவன் தான் சர்வாதாரன். இவன் எல்லாம்
எல்லாமே அபேயங்களா இருக்கு. இந்த முதல்ல என்ன சொன்னோம், இரண்டாம் பாதத்துல பிரபஞ்சம் எல்லாம் அவனுக்கு சரீரமாக இருக்கின்றது. அந்த சரீரமா இருக்கின்றதுன்றத எப்படி சரீரமாக்கினாக்கா, பகவான் ஆதாரமாக்கான் இவைகள் ஆதேயமா இருக்கு, பகவான் நியந்தாவா இருக்கான் இவைகள்லாம் நியாமியமா இருக்கு, பகவான் சேஷியா இருக்கான் இவங்கெல்லாம் சேஷமா இருக்கு. ஏன்னா இந்த இரண்டாம் பாகத்துல முதல் அதிகரணத்துல இரண்டாவது சூத்திரம் விவக்ஷத குணம் உபபத்தேஸ்தே அப்படின்றது, விவக்ஷத குணம் உபபத்தேஸ்தேன்னு அதுல சொல்லச்ச பிராண சரீரகான் இருக்கு. அதெல்லாம் அர்த்தம் பண்ணிட்டு எம்பெருமான அர்த்தம் பண்ற வந்து ஆதேயத்து சேஷத்வாணி சரீர சப்த பிரவர்த்தி நிமித்தாணி அப்படிங்கிற சரீரம் சொன்னாக்கா அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா, ஆதேயத்துவம் விதேயத்துவம் சேஷத்துவம் இது மூணு தான் சேர்ந்து இருக்கணும் சரீரத்துக்கு. இந்த மூணு இருந்தால் தான் சரீரமா இருக்கும். இந்த பிரபஞ்சம் எல்லாம் அவனுக்கு ஆதேயமா இருக்கு, பகவானுக்கு பகவானுக்கு நியாமியமா இருக்கு, பகவானுக்கு சேஷமா இருக்கு. அதனால அந்த சேதத்துவம் சொன்னபோது சரீரத்துவம் ஆதயத்தேயத்தை சேதத்துவம் சரீரத்துவம் என்ன மொழியோ பிரபஞ்சம் தான் சரீரமா இருக்குன்னு பேர். அதை உபபாதனம் பண்றதுக்கோசரம் இந்த மூணாவது பாதமானது வந்தது. அனைத்து லோகங்களும் அனைத்து லோகங்களும் வந்து பகவானுடைய ஆதாரத்தினாலதான் கட்டுப்பட்டு இருக்குது, அவருடைய வீரியத்தினால தரிக்கப்பட்டிருக்கு, ஆதாயமா தான் அவைகள்லாம் இருக்கு, அது இங்க சொல்லப்படுகிறது. அதனால அந்த இரண்டாவது பாதத்துல என்ன சொன்னமோ அத மூணாவது இதுல முதல் பாதத்துல இவைகள்லாம் சரீரம்னு சொல்லப்பட்டது, இரண்டாம் பாதத்துல மூணாம் பாதத்திலேயோ அவன் ஆத்மா முதல் இரண்டாம் பாதத்துல மூணு லோகங்களும் அவனுக்கு சரீரமா இருக்குன்னு சொல்லப்பட்டது, மூணாம் பாதத்திலேயோ அவன் சரீரமா சொல்லப்பட்டவர்களுக்கு ஆத்மாவா இருக்கான். அப்ப ரெண்டத்தையும் சமநிலைப்படுத்தணும். அதே இது இரண்டாவது அதாவது இந்த திரிபாதியில இரண்டாவது பாதம் அதாவது மூணாம் பாதத்துல இருக்கும் ரெண்டு மூணு. நாலாவது பாதத்தில் சொல்லிச்ச இவெல்லாம் சாங்கியாள்லாம் இருக்கணும் இல்லையோ, சாங்கியால் வந்து அவ தத்துவத்தை பிடிச்சிட்டு இருக்கா, சாங்கியால் அவ தத்துவத்தை பிடிச்சிட்டு இருக்கான்னு என்ன அர்த்தம், எங்களுடைய தத்துவம் இது என்னக்கா ப்ரீ ஜட்மெண்ட், தான் ஒரு தத்துவத்தை ஸ்தாபிச்சிட வேண்டியது, அதை மனசுல வச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி எல்லா வாக்கியங்களையும் மாற்ற வேண்டியது. பாருங்க இவாலே ஏதாவது கல்பிச்சிட வேண்டியது, கல்பிச்சுட்டு அதன் பிறகு அதுக்கேற்ற மாதிரி மாற்ற வேண்டியது. ஆனா சூத்திரகாரர் எம்பெருமானவர் அப்படி சொல்ற, ஸ்ருதி இப்படி சொல்றதுனால எங்க சித்தாந்தம் இப்படி, எம்பெருமானவர் அடிக்கடி சாய்த்தர் பிரயந்த நிஷ்ணா காஸ்து அப்படிங்கிற மூணு உபரிடத்திலையும் நிஷ்ணாத்தால் மகா கட்டிக்காரனா இருக்கக்கூடியவா அதாவது தத்துவவேத்தாக்கள்னு அர்த்தம், அனைத்து தத்துவங்களையும் அற்புதமாக தெல்ல தெளிவாக தெரிஞ்சின்றவா அவ இது மாதிரி சொல்றான்னு சாய்க்கிறார். ஏன்னா சுதிகள் சொல்றத வச்சு நாம சொல்றோம், அவ என்ன பண்றான்னு கல்பிச்சு தன்னுடைய சித்தாந்தம் வந்து கல்பிச்சு சொல்றா, கல்பிச்சுட்டு அதுக்கு அனுகுணமாக நம்ம சுதிகள் எல்லாம் மாத்திரேன்றாவா. அதுலயும் ஒரு சுவாரஸ்யம் ஏற்கனவே சொல்லிருப்பேன், தேவியின் கண்ணனை கண்டிக்க போற இவாள்லாம் சொன்னா எப்படி சொல்லணும் தெரியுமா, ஒரு வேகம்னு ஒண்ணு பெரிய வேகம் அது பெரிய சமுத்திரம், அதுல தனக்கு அனுகூலமா இருக்கக்கூடிய ரெண்டு வாக்கியத்தை எடுத்துக்கிறா, ஒரு வாக்கியத்தை எடுத்துக்கிறா, அல்லது ஒரு வாக்கியத்தை ஒரு பதத்தை எடுத்துக்கிறா, அதை எடுத்துட்டு இதுதான் சித்தாந்தம் கல்பிக்க பார்க்கிறா, இப்படி கல்பிச்சா அது சரியாகுமா, அது தெரியாகாது. எது எப்படி சொல்லப்பட்டிருக்கோ அது அப்படியே எடுத்துக்கணும் சுதியில. அதனாலதான் நம்ம சித்தாந்தத்துல எல்லா உபநிடதங்களும் ஒரே கதியில போறது. ஒரே கதின்னா என்ன அர்த்தம், ஏற்கனவே ஈஷ்வரத்தை பார்த்தோம் கதி சாமான்யாத் அப்படின்னு, எல்லா சொல்லிகளுமே அந்த பிரம்மகாரணவாதத்திலேயே போகணும், அதுவும் சரீராத்ம பாவத்தை வச்சுட்டே போகணும். இப்படி போறது எப்படி இருக்கும், வேதஸ்ருதி அவேதஸ்ருதி நடகஸ்ருதி. வேதஸ்ருதின்னு நம்ம தேதிகள் சொல்றது, அவேதஸ்ருதி தத்துவமசி அகமாத்மான் சொல்ற அவா சொல்ற அபேதிகள். ஆனா கடக சொல்லிய இந்த ரெண்டுத்துக்கும் விரோதத்தை சமணம் பண்றதுக்கோ எடுத்துக்கிறார். இதனையே அம்சாதிகரத்துல சொல்ல போறார் சுவாமி, இவாத் அத்தியந்த பின்னகா பரஜிதி பகுதா வியாகார சூத்திரகாரா வேதாபேத ஸ்ருதி நாம் கடக நிகமதா சாஸ்திர வந்தவிய கோடம்
வேத சுதிக்கும் அவேத சுதிக்கும் பரஸ்பர விருத்தமாச்சு, விரோதம் இருக்கு ரெண்டும், ரெண்டுத்துக்கும் விரோதம் இருக்கிறதுனால இது எப்படினாக்கா கடக சொல்லி ரெண்டுத்தையும் ஒன்னா சேர்த்து வைக்கிறது. சரிதாத்ம பாவம் சொன்னதுனால ரெண்டும் ஒன்னா சேர்த்துக்க முடியும். அதை கொண்டு இந்த சாஸ்திரம் விரோதமானது சமணம் பண்ணப்படுறது. அதனால இவ என்ன பண்றா தெரியுமா, பிராந்தியினால சாங்கியாதி மதத்துல இருந்து வாழலாம். அந்த கடைசி பாதத்துல சாங்கிய பட்சத்துல சொல்லப்பட்ட பிரதானம்தான் ஜெகத்காரணம், சத்வரஜஸ்தமோ மயமா இருக்கக்கூடிய ஒரு பிரதானம் பிரகிருதி, அதுதான் ஜெகத்காரணம் அப்படின்னு சில வாக்கியங்கள் எல்லாம் எடுத்துக்கிறார், சில பதங்கள் எடுத்துக்கிறார், அந்த பதங்களை வச்சு அவ ஆதம் பார்க்கிறார். அப்படி பண்ணிட்டு அதை கண்டனம் பண்றதுக்கு போகிறவன் நம்ம இடத்துதான் அது சொல்றது. இப்படி சாங்கியால் சொல்றதெல்லாம் பிராந்தி மூலமா இருக்கு. இந்த மாதிரி இன்னும் இந்த மாதிரி ஆச்சாரியாளெல்லாம் என்ன பண்றா அப்படின்னாக்கா, நம்மளுடைய மனசுல என்ன என்ன கேள்விகள்லாம் வருமோ அதுக்கெல்லாம் பதில் சொல்லணும். இதெல்லாம் இது மாதிரி கேட்டுண்டா என்ன ஆகுதுனாக்கா, இந்த சங்கடிகள்லாம் விதவிதமா இருக்கு. பகுதா ஸ்ரோதவியம் பகுப்பிரி ஸ்ரோதவியம் அப்படிங்கிறோம், பல பேர்கிட்டேருந்து நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும். அதெல்லாம் உங்களை கொண்டுதான் நல்லா ஆசைப்படுவேன். எத்தனை பேர்கிட்ட எத்தனை பேர்கிட்ட ஒண்ணு அதெல்லாம் கேட்குறீங்களோ, ஒன்னு விடாம கேட்டுட்டு உங்க அபிப்பிராயத்தை சொல்றீங்களோ. எனக்கு ஒரு சுவாமி சொன்னார், ஒரு சுவாமி அதாவது அதிகரண சாராவளி பாதுகையிலார் ஏதோ எழுந்திருக்கேன், வாசுதேவன் என்ன பண்ணார்னா தத்தம் சாகராபத்தை அவர் வந்து எழுதி பிரிண்டே பண்ணி இது பண்ணிட்டார். அதன் பிறகு கருணாகராச்சார் சுவாமியும் ஸ்ரீபாஷன் கலட்சேபம் காட்டிருக்கார். யாரோ சொன்னாலாம் வாசுதேவாச்சாரியர் நாராயணாச்சாரிய அஜன சார் அதையும் நாங்கள் சேவிக்கிறோம். இப்ப வாசுதேவாச்சாரியர் ரெண்டு அத்தியாயத்துக்கு ஸ்ரீபாஷன் எழுதிட்டார், அதையும் பார்த்துக்கிறோம். அந்த மாதிரி தத்தம் சாகராபம் தமிழ் எழுதிட்டார், அதையும் பார்த்துக்கிறோம். கருணாகராச்சார் சுவாமி வந்து ஸ்ரீபாஷன் கலட்சேபம் காட்டுற அதையும் கேட்டுக்கிறோம். இப்படி இத்தனை கிரந்தங்களையும் ஒன்னா சேர்ந்து பார்க்கறதுனால எங்களுக்கு ஓரளவு புரியுது, எங்களுக்கு அர்த்தமாகுது அப்படின்னுட்டு அவன் சொன்னாலாம். அந்த மாதிரி பௌதா சோதரியம் பகுத்திய சோதரியம் பலவிதமாக கேட்கணும், அது மாதிரி பல பேர்கிட்டன்னு கேட்கணும். அது உங்க ஊருக்காரால் தான் அது முடியறது. எத்தனையோ காரியங்கள் இருந்தாலும் விடாப்படியா அத்தனை பேர்கிட்டையும் கலட்சேபம் கேட்குறீங்க போனோம். அந்த மாதிரி இங்கேயும் அது மாதிரி இந்த மாதிரி சில ஆச்சாரியாலாம் சங்கதி சொன்னாக்கா அதை அப்படியே ஏற்றுக்கோங்கோ. இந்த மாதிரி விஷயங்கள் அபூர்வ விஷயங்கள் ஒருத்தர் சொல்றாங்கனாக்கா அது விரோதம் இல்லாட்டாக்கா அதை ஏற்றுக்கோங்கோ. சுவாமி தேசியனுடைய இது தத்தடிக்கன்னு சந்தங்கள் தெரிஞ்சிருக்கலாம், அதில் சுவாமி சாய்க்கிறார் சில விஷயங்கள்லாம் எல்லாமே சரியா இருக்காது, ஆனால் ஆச்சாரியா சொன்னதை எதையும் கண்டிக்க கூடாது. புரிஞ்சுக்கோங்க, எல்லாமே சரியா இருக்காது ஆனால் அது கூட கரணமும் நடக்கூடாது. இவங்க வந்து உங்களுக்குலாம் தெரியும் ஸ்ரீபாஷ்யம் முதல் ஸ்லோகம், அகில போன ஜென்மஸ்தேம பங்காதி ஹீலே வினத விவித பூதம் வராத ரக்ஷைக தீட்சே அப்படின்னு வினத விவித அப்படின்னு இருக்காது. வினத விவிதன்னு என்ன, வினத என்ன என்ன அர்த்தம், பெருமாள்கிட்ட பக்தி பண்றவான்னு அர்த்தம். அவளுடைய வைவித்தியம் பல விதங்கள் இருக்கு அவர்கிட்ட, இதுதான் விஷயம். இந்த பல விதங்கள் இருக்குன்றதே இந்த பல விதங்கள் எப்படி எப்படிப்பட்ட பல விதம்ன்றதுல வர்ணிக்கிறதுல விரோதம் வந்துச்சு. சுதப்பிரகாசிகாச்சார் என்ன பண்ண, சுவர்ணம சூரியர்கள் சுதப்பிரகாசிகளை கழிச்ச பிரம்ம வித்தியைகள் எத்தனையோ வித்தியா இருக்கு, வேற வித்தியா இருக்கு, சாந்த வித்தியத்தில் எத்தனை சப்ஜெக்டி வேற வித்தியா, எத்தனையோ வித்தியைகள். அந்த வித்தியைகள்லாம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வித்தியை அனுப்பிப்பாரோ இல்லையோ, சரணாதியை அனுப்பிக்கிறவா இருப்பா, இப்படி எத்தனையோ பேர் எத்தனையோ வித்தியைகளை அனுப்பிப்பா. அது வினத வைவித்தியம் பிரமாதத்தை பக்தி கண்டவாளுடைய வைவித்தியம் எப்படி இருக்கு அப்படின்னு அவர் சொல்லிட்டார். ஆனால் மேகநாதாரி சூரியன் ஒரு மகான், அவர் நயப்பிரகாசியன் புத்தகம் பண்ணிருக்கார், அதுவும் ஸ்ரீபாஷத்துக்கு வியாக்கியானம் பிரம்மாண்டமான வியாக்கியானம். அதுல அவர் என்ன பண்ணார், வினத வைவித்தியம்னாக்க பெருமாளை சேவிக்கிறவன் வெறும் மோஷத்துக்கு முடிதான் சேவிப்பானா, ஒத்தனைக்கு பணம் அவனும் ஐஸ்வர்யார்த்தியா இருப்பான், ஒத்தனை கேவலம் கைவல்யார்த்தியா இருப்பான், மொத்தம் மோட்சார்த்தியா இருப்பான், எத்தனையோ பேதம் இருக்குவேன், எத்தனையோ பேதம் இருக்கிறதுனால இந்த பேதங்கள் இருக்கிறதுனால வினதா வைவித்தியம் அப்படி போட்டுவேன். பசு காமகம் பிரஜா காமகம்
ஐஸ்வர்ய காமகா, மோக்ஷ காமகம், இப்படி போனா என்ன தப்பு? அதுவே இருக்கட்டும் அவர் எழுதி பாருங்க. சுதப்பிரகாசிகாச்சாரம் இந்த பல வித்தியைகள், பிரம்ம வித்தியைகள், அதுல அதுல அனுஷ்டிக்கிறவனை பத்தி சுவாமி சாஸ்திரிகார் சுதப்பிரகாசிகாச்சாரம். ஆனால் நயப்பிரகாசிகளையோ இந்த மாதிரி பல அபேட்சைகள் இருக்கும், ஒவ்வொருத்தருக்கும் உங்களை ஆசைப்படுவான், பலாதிக்கிறவனும் இருக்கு. அதுல சாய்க்கு போறாரு சுவாமி பாஷிகார, ஐகிக்க பலமோ ஆமஸ்திக பலமோ எல்லாம் கொடுக்க போறது பகவான் தான், பர்வ பலப்பிரதன் அவன் தான். அகம் தர்மை ஞானம் போக்தா சத்ரபுரே வச்ச அப்படின்னு கிட்ட அந்த போக்தான்னு என்ன அர்த்தம்? அத்தனையும் அவனுக்கு தான் போறது அவசியம் எல்லாம். பிரபுனாக்கா பலப்பிரதான் நீங்க வியாக்கியானம் பண்றிருக்க சுவாமி பாஷிகார, அவன் தான் பலப்பிரதன். அப்போ எந்த பலன் நமக்கு தேவையோ அதை அனைத்தையும் அனுகிரகிக்கிறவன் எம்பெருமான் தான். அதனால இப்படி வருது நேற்றுக்காட்சியில் பார்க்கிறார். அதனால இப்படி இருக்கிறவங்க ரெண்டும் சொல்லியாச்சு, இப்ப ரெண்டும் பார்த்தா விருத்தமா இருக்குது, என்ன பண்றது? சத்தத்தை சுவாமி சாய்க்கிறார். சுதப்பிரகாசி சொன்னதை பிரதானமா எடுத்துக்கொள்ளலாம். ஏன் அப்படின்னாக்கா, நாம சாஸ்திர ரொம்ப கஷ்டப்படுறோம், இந்த லோகத்துல எத்தனையோ கர்மாதிகமான கஷ்டங்கள் எல்லாம் வருது, அதெல்லாம் மீறி பகவான்கிட்ட பக்தி பண்ணி அல்லது ஜனநாயகம் பண்ணி எப்ப மோட்சத்தை அடைவோம் அப்படின்ற ஒரு இச்சைதான பிரவர்த்தி வரணும். அப்படிப்பட்டவனுக்கு போய் இந்த மாதிரி ஐகிக பலம், பிரஜா பிரதை வேணும், ஐஸ்வர்யம் வேணும் அப்படின்னா யார இருப்பானா? அசாரம் அற்புதாரம் சாரம் சாரசாரம் செய்து அப்படிங்கிறதுனால அதெல்லாம் சொல்லணுமே. ஆகவே இவனுக்கு ஒரு முமுட்சுவா இருக்கிறவனுக்கு இந்த மாதிரி ஆசையெல்லாம் வரா தொழிலும், அதனால அது வேண்டியதில்லை. இந்த சுதப்பிரகாசியார் சொன்னது சரியா இருக்கட்டும், ஆனால் நயப்பிரகாசியாச்சார் சொன்ன ஒழியோ மேகநாதார் சூரி, அது என்ன அழகான பேர் பேருங்கோ. இந்த மேகநாதார் சூரி சொல்றாரு, அவர் சொல்றதுக்கு என்ன அதுக்கு பலன்? அதை ஒத்துக்கணுமா வேண்டாமா? அதுக்கு சுவாமி வைபவவாதம்னு சொல்லிட்டு, வைபவவாதம் அதாவது இது பிரதானமானது, அது சொன்னா தப்பு இல்லை, வாஸ்தவம் தானே. ஏன்னா பத்மநாபோ மனப்பிரபு அப்படின்றோம், பத்மநாபோ மனப்பிரபு அப்படின்னா அந்த இடத்துல வசதாக பிரித்து எப்படி பிரிக்கணும்? பத்மநாபா அமரப்பிரபுன்னு பிரிக்கணும், அதுதான் சரியானது. ஆனால் லௌகிகா கொஞ்சம் தெரியாதவா பத்மநாபோ மரப்பிரபு மரங்களுக்கெல்லாம் பிரபுன்னு நடந்தது. ஒரு பண்டிதரோ அது அமரப்பிரபுன்னு இதை மாத்தி கொடுக்குறாரு. இவருக்கு ஸ்லோகம் ஒட்டல, பத்மநாபோ அமரப்பிரபு பத்மநாபோ அமரப்பிரபுன்னு ஸ்லோகம் ஒட்டல. அப்ப என்ன பண்றது? அவருக்கு ஸ்லோகமே சரசனாலும் சொல்ல முடியாமல் போயிட்டு வருச்சு, உபாதம் பண்ண முடியல. பெருமாள் வந்து சொன்னேன், ஏன் அவனுக்கு எடுத்து நான் மரங்களுக்குள்ளாம் கூடதான் நான் அறிகுறி, மரங்களுக்குள்ளாக நான் பிரபுவா இருக்கனே அப்படின்னு நேரம் பிரமாள். அந்த மாதிரி அதெல்லாம் வைபவவாதம், வசதாக அமரப்பிரபு தான் சரி, ஆனால் மரப்பிரபுன்னு சொன்னாக்கா அந்த பக்தனுடைய மனசை கஷ்டப்படக்கூடாது, அவனை சந்தோஷப்படுத்தணும், அதுக்கோசரம் வைபவவாதமாக இருக்கு. அந்த மாதிரி இங்கேயும் பிரஜா காமகா, அது மாதிரி ஐஸ்வர்ய காமகா, அது மாதிரி பிரசு காமகா கைவண்டி காமகா அப்படின்னு சொன்னாக்கா அதெல்லாம் எடுத்துட்டு போட்டுமே, அதனால என்ன தோஷம் வந்துடுச்சு? வைபவவாதமா இருக்கட்டும், பிரதானம் மோட்ச காமகா தான், அதில் பல பிரம்ம வித்தியைகள் அதை வச்சுக்கலான்ட்டு, இதுதான் வைபவவாதம்ன்றது. இப்போ இங்க ஸ்லோகம் சொல்றது, இந்த ஸ்லோகத்துல எத்தனையோ சங்கதிகள் சொல்லிட்டு, இது வரைக்கும் நாலு ஸ்லோகத்துல நாலு விதமான சங்கதி சாதிச்சு ஒவ்வொரு பாதத்தும் அப்படி சங்கதி சாதிச்ச இது எதை சொல்றது அப்படின்னா, இதுவும் ஒரு சமாதானம், இதையும் அந்தவாசிகளா இருக்கிற வாழ்னா நல்லா கேட்டுக்கணும். ஆச்சாரியா சொல்ற சமாதானங்கள், அவ சொல்ற சங்கதிகள், அதெல்லாம் அப்படியே ஏற்றுக்கணும். இதை வந்து ஒண்ணு போருமே ரெண்டு போருமே அப்படின்னு சொல்லக்கூடாது. நம்ம எல்லாம் வாசிக்கிறது எதுக்கு வாசிக்கணும் தெரியுமா? நம்ம சுரூபத்தை சுத்தி பண்ணிக்கிறதுக்கு போகணும். இன்னைக்கு இவ்வளவு நாள் 30 நிமிஷம் ஆச்சா 15 நிமிஷம் ஆச்சான்னு தெரியல, எத்தனை நிமிஷம் நம்ம சேவிக்கிறோமோ அத்தனை நிமிஷம் உங்களுக்கு இப்போ நினைக்கிறேன், அடி எனக்கு இருக்கு, மனசு ஆனந்தமா இருக்கு, சாப்பிட்டாலேருந்து ஏதோ உடம்பு முடியல, முடிஞ்சு அந்த ஸ்பான்லைட் வந்ததே உடம்பு வலிக்கிறது, ஆனா இந்த அரை மணி நேரத்துல அந்த கஷ்டம் தெரியல எனக்கு, மனசு ஆனந்தமா இருக்கு. இதுதான் சந்தோஷார்த்தம் விவரசிதி முகு சத்திய அத்தியாத்ம வித்யான் சுவாமி சாஹிரியா உத்தர வித்யாசம். அதனால நம்ம சந்தோஷப்படணும். இந்த பிரம்மசியை பத்தி பேசிச்ச இது இது வந்து அனுதானிச்சுக்க வேண்டாம். இப்ப எனக்கு என் பேத்தி இந்த ஊருக்கு வந்துட்டான்னு வச்சுக்கோங்கோ, பேத்திக்கிட்ட சந்தோஷமா நான் விளையாடுவேன், என் பொங்கல் வந்தா அவாக்கு நான் பேசிட்டு இருப்பேன், இப்ப யாருமே இல்லை என் கிரகணி இருக்கா அவளோட நான் பேசிட்டு இருப்பேன், வந்து யக்ஷ பிரஸ்னத்துல யுதிஷ்டரை பார்த்து யக்ஷன் கேட்கணும்,
ஆத்துல இருக்கு கிரகத்துல இருக்கிறவனுக்கு யார் தோழன், மனைவிதான் தோழன் அப்படின்னுட்டு அவனோட தான் அவன் சல்லாபிக்கணும், பேசணும், ஆனந்தப்படணும். இதுவா கிரந்தம் தெரிவிக்கிற சமயத்துல இந்த பிரம்ம வித்யா விஷயம் முடிஞ்சும் எவ்வளவு தெரிவித்தாலும் அவ்வளவு புண்ணியமாச்சு. அதனால இந்த மாதிரி நிறைய நம்ம பணத்து கோதனை இதை பார்த்து போல கேட்டு போல நாங்கெல்லாம் போய் பதத்துல இந்த மாதிரி சங்கதி இந்த மாதிரி சங்கதி நாலு சங்கதி சொல்லிட்டு இருப்போம். ஆனா நீங்க அதுக்கோசரம் வரல, ஆனந்தமா இதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கணும். என்னவோ ஜீவனத்துக்கோசரம் அங்க போயிருக்கோம், ஆனா மனசு இங்க இருக்கு உங்களுக்கு. இதை காட்டணும் புண்ணியம் என்ன வேணும்? உங்களெல்லாம் முகஸ்துதி நான் பண்ணல, முகஸ்துதி பண்ணவே இல்லை. இது அடியனு சொல்ற வார்த்தை இல்லை, கருணாகராஜர் சுவாமி, வாசுதேவாச்சார சுவாமி, அடியனும் தெரிஞ்சுக்கேன் அவரோட எல்லாரும் தெரிஞ்சு சொல்றோம். அந்த வார்த்தையை உங்களை பத்தி ரொம்ப சுலாகிச்சு சொல்றோம், ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்களெல்லாம் பார்த்துட்டு. அதனால இந்த மாதிரி பல விதமாக தெரிஞ்சுக்கிறதுன்றது மனசுக்கு ஆனந்தத்தை கொடுக்கும், ஞானத்தினுடைய விரிவு விகாசமாகும். இந்த மாதிரி இதை ஏற்றுக்கணும் அப்படின்னு இந்த ஸ்லோகத்துல, இந்த நாலாவது ஸ்லோகத்துல இங்க மூணு பாதங்களுக்கும் சங்கலியை சுவாமி சாதிக்கிறீங்க. இப்ப பாருங்க, விஸ்வம் பாதே த்விதீயே பபுரிதி கதயன்னே சிந்தியதே வாக்கிய வர்க்க விஸ்வாதாரஸ்தாப்னேதி அபி லபண பரஹம் தர்க்கணீயஸ்திதீயே சொல்யே சாங்க்யாதிபக்ஷோதித பரிபதன பிராந்தி உன்மூலனீயேதி ஏவம் கேசித் திரிபாதீம் ஜகதுரயமபி ஸ்ரோத்ரு புத்தே சமாதி அப்படின்னு பயிற்சியர் சுவாமி. த்விதீய பாதே இந்த ரெண்டாவது பாதத்துல, அதாவது இந்த இந்த பாதம் அஸ்பஷ்டமான ஜீவாதலிங்கிதமான வாக்கியங்கள், இதுல சித்தமான சாதாரணமான யுக்திகளை உடைய பாதம் இது. அநியோக விவசாயத்துல முதல் பாதம் இது, அதனால திரிபாதியில முதல் பாதம், மொத்தத்துல ரெண்டாவது பாதம். இதுல விஸ்வம் பபுரிதி கதையன்னு வாக்கிய வர்க்க சிந்தியது. விஸ்வம் இந்த பிரபஞ்சமே வபுகு சரீரம் இது கதையன்னு வாக்கிய வர்க்க அப்படி கதையன்னு சொல்லிட்டு இருக்கிறது, சொல்லிட்டு இருக்கக்கூடிய வாக்கிய வர்க்க வாக்கியங்கள்லாம் இந்த உபநிஷத் வாக்கியங்கள் வாக்கிய வர்க்கங்கள், ஒரு வாக்கியம் இல்லை பல வாக்கியங்கள் அந்த மாதிரி சொல்றது. அந்த வாக்கிய வர்க்கங்களானது சிந்தியது விசாரிக்கப்படுகின்றது. இது இந்த இரண்டாம் பாதத்துக்கு அர்த்தம் இது. இப்ப என்ன சொன்ன, பிரபஞ்சமானது பரமாத்மாவுக்கு சரீரம் அப்படின்றது. ஆனால் மூணாவது பாதத்துல என்ன சொல்ல தெரியுமா, விஸ்வாதாரக ச ஆத்மேதி அபிரபணபரக தர்க்கணீய திருத்தீய திருதீயே திருதீயே பாதே மூணாவது பாதத்துல விஸ்வாதாரக ச ஆத்மா விஸ்வம் பிரபஞ்சமா இருக்குது, பிரபஞ்சம் சரீரமா இருக்குன்னு சொல்லிட்டு ரெண்டாம் பாதத்துல, மூணாம் பாதத்துல இந்த பிரபஞ்சம் இருக்கே விஸ்வம் அதுக்கு ஆதாரமாக ஆத்மாவாக இருக்கக்கூடியவன் அவன் யாரு, பரமபுருஷன் அப்படின்னுட்டு அபிலபண பரஹா வாக்கிய வர்க்க முதல் வரியில் இருக்கு பாருங்க வாக்கிய வர்க்கன்றது, அது இங்க எடுத்துக்கணும். அபிலபண பரஹா வாக்கிய வர்க்க அபிலபணம் சொல்லுக சொல்றது, சொல்லு சொல்லுவதிலேயே நோக்கு அபிலபண பரஹா எது வாக்கிய வர்க்கம், எந்த வாக்கியங்களில் பரமாத்மா இந்த விஸ்வத்துக்கு ஆதாரமாக ஆத்மாவாக இருக்கிறான் என்று சொல்வதில் நோக்குள்ளவையாக இருக்கின்றதோ அந்த வாக்கிய அர்த்தங்கள் அவைகள் தர்க்கணியாக திருத்தியே தர்க்கிக்க வேணும், விசாரிக்கப்பட வேண்டும். இப்ப ரெண்டுத்துக்கும் என்ன ஆச்சுன்னா, முதல்ல சரீரத்தும் சொல்லப்பட்டது பிரபஞ்சத்துக்கு, அடுத்த ஸ்லோகத்துல பிரபஞ்சத்துக்கு சரீர் யாரு அப்படின்னுட்டு சரீர சரீர சரீர் ஆத்மபாவம் சரீராத்ம பாவம் சரீர சரீரி பாவம் அது ரெண்டுத்துக்கும் உபபாதன பிரக்கிரியா ஆயிட்டு, அது சொல்றதுக்கோசரம் மூணாவது பாதம் வந்தது. சூரியே சூரியே நாலாவது பாதம் இருக்குது, அதுல சூரியன்னா நாலுன்னு அர்த்தம். நாலாவது பாதத்துல சாங்கியாதி பக்ஷோதித சாங்கியன் அத மாதிரி சேஸ்வர சாங்கியன் நிதீஸ்வர சாங்கியன் ரெண்டு பேர் இருக்க, சேஸ்வர சாங்கியன் நிதீஸ்வர சாங்கியன் தான் நம்ம சொன்னமே சதயம் சுவாமிய வக்ராசி அத மாதிரி இடத்துல விசாரிக்கப்பட்டவன், அவன் பிரம்மனே கிடையாது, பிரகிருதி இருக்குது, லோகத்தில் இருக்கிற தத்துவங்கள் எல்லாம் ஒத்துக்கலாம்,
ஆனால் அவைகள் பிரம்மாத்மகம் இல்லை, பிரம்மத்தை ஆத்மாவா உடையவைகள் அல்ல, ஏன்னா பிரம்மமே ஒண்ணு இல்லையே அப்படின்னு சொல்றவன் அந்த நிதீஸ்வர சாங்கியம். ஆனால் சேஸ்வர சாங்கியம்னா என்ன தெரியுமா, ஈஸ்வரனை ஒத்துப்பான், அவனை உபாதான காரணமா மூல காரணமாக ஒத்துக்க மாட்டான், நிமித்த காரணமா தான் ஒத்துப்பான் அவனு. நிமித்த காரணம்னா என்ன அர்த்தம், அதாவது செய்யறவன் குளாரண மாதிரி பிரசமன மாதிரி அந்த மாதிரி இருக்கிறவன் அவன் அப்படின்னு சொல்றா. இத நாலாம் பாதத்துல எட்டு அதிகரணங்கள் இருக்கு, அதுல முதல் ஆறு அதிகரணங்கள்னால இந்த நிதீஸ்வர சாங்கியம் நிராகரிக்கப்படுறான். ஏழாவது அதிகரணம் பிரசித்த அதிகரணம், அந்த அதிகரணத்தின் அந்த அதிகரணத்துல சேஸ்வர சாங்கியம் அங்க பாஷ்யம் சேஸ்வர சாங்கிய பிரத்யவதிஷ்டதே அப்படின்னு சேஸ்வர சாங்கியனானவன் கேள்வி கேட்கிறான் அப்படின்னு ஆரம்பிச்சுட்டு நிமித்த காரணம் ஒன்றுதான் பிரம்மம், உபாதான காரணம் இல்லை அப்படின்னு அவன் ஆட்சேபிக்கிறான். அதையும் கண்டனம் பண்ற சுவாமி சூத்திரக்காரர் பாஷ்யக்காரர் எல்லாரும். ஆக இங்க சாங்கியாதி சாங்கியன் முதலானவருடைய பக்ஷோதித பட்சங்கள்னால உண்டான பரிபடனம், அவ வந்து சொல்றாள் இல்லையோ, அவ சொல்றதெல்லாம் சொல்றது வாக்கியங்கள்லாம் இருக்குதே, அது அவ சொல்ற தத்துவங்கள்லாம் என்னென்ன இருக்கோ அந்த பிராந்தி பரிபடன பிராந்தி, அவ சொல்ற பிராந்தியானது பிராந்தின்னாக்க இல்லாதத இருக்கிறதா எடுத்துக்கிறது, வஸ்து தத்துவத்தை விட்டுட்டு இல்லாத எடுத்துக்கிறது பிராந்தி. ஒரு கைட்டை பார்த்துட்டு பாம்புன்னு சொன்னோம் என்னென்ன பிராந்தி, இந்த மாதிரி கூடாது. அந்த பிராந்தியானது உண்மை உண்மூலனியா, அதை உண்மூலனம் பண்ணிடணும், சீக்கிரம் சொன்னது நிராகரணிக்கணும், பரிகாரம் பண்ணிடணும். இப்படி நித்தியேவம் இந்த மாதிரியாக கேட்டுட்டு கேட்டுட்டு சில ஆச்சாரியர்கள்லாம் திரிபாதியும் ஜெகதுகு திரிபாதி இந்த மூணு பாதம் ரெண்டு மூணு நாலு இந்த மூணு பாதத்துல சொல்லப்பட்டத சில ஆச்சாரியர்கள்லாம் இந்த மாதிரி அர்த்தம் பண்றா. முதல் பாதத்துல பிரபஞ்சமே சரீரம், இரண்டாவது பாதத்துல பிரபஞ்சத்துக்கு பகவான் சரீரி, மூணாவது பாதத்துல அதாவது கடைசி பாதம் நாலாவது பாதம் அதுல திரிபாதியில மூணாவது பாதம் அதுல சாங்கியால் யோகா யோக சாஸ்திரத்தின் சேத்திர சாங்கியம் அவன் இவாள்லாம் சொல்லக்கூடிய பிராந்தி விபரீதமான தத்துவங்களை கற்பிக்கிறாளே அவளுடைய மதமானது அறிவிக்கப்படணும் இப்படின்னுட்டு இந்த மூணு பாதத்துக்கும் சில ஆச்சாரியாள்லாம் அர்த்தம் சொல்றா. அப்படி சொல்றதுக்குவே அயமபி ஸ்ரோத்ரு புத்தே சமாதி, இப்படி இவாள்லாம் நிர்வாகம் பண்றோ அது கூட இந்த இந்த பிரகாரம் கூட ஸ்ரோத்ரு புத்தே யாராரு கேட்கிறாளோ ஆச்சாரியன் கிட்ட கேட்டுக்கிறாளோ அவளுக்கெல்லாம் புத்திக்கு வந்து அனுகிரகத்தை பண்ண பிரசாதம் பண்ணுவோம். அதாவது பிரசாதம் பண்ணா என்ன அர்த்தம், நம்ம புத்திய நல்லா விளங்க வைக்கும், விகபிக்க வைக்கும், நல்ல ஞானம் வளர்ந்துருக்கும். அதுக்கோசரம் தான் இந்த மாதிரி ஆச்சாரியால் சொல்றதெல்லாம் இது திருவள்ள என்னென்ன இப்படி இத்தனை நான் சங்கதி சொல்றனே இதெல்லாம் நீங்க கேட்டுட்டீங்கன்னாக்க உங்களுக்கு மனசுல நல்ல வித்தியாசம் உண்டாகும். சங்கதி எப்படி இல்லாம சொல்லணும் யோசிச்சு யோசிச்சு சொல்றோம், அதை நீங்க கேட்டுட்டீங்கன்னா உங்க ஞானத்துக்கு நல்ல இது வரும், சுரூபம் சித்திக்கும். அதனால அதுக்கோசரம் சொல்றேன் இது சமாதினா பிரசாத சேர்த்துன்னு அர்த்தம், பிரசாதம் பண்ணக்கூடிய காரணமா இருக்கும். அதனால இந்த சங்கதி பிரகாரத்தையும் அந்தவாசிகளான சிஷ்யாரால ஏற்றுக்கப்பட வேண்டும், அதை அவசியம் ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னுட்டு இந்த நாலாவது ஸ்லோகத்தினால படிக்கிறார். பாருங்க விஷ்ணம் பாதே த்விதீயே வபுரிதி கதையன்னு சிந்தியதே வாக்கிய வர்க்கா விஸ்வாதாரஸ்த ஆத்மேதி அபிலபனபரஹம்சன்யஸ்ததியேத்ருயேசாங்கியாதிபக்ஷோதிதபரிபதனபிரான்திருன்மூலனியேதி ஏவம் கேசித்ருபாதீம் ஜகதுரயமபி ஸ்ரோத்ருபுத்தே சமாதிஹி அவிதாத்யகசிம்ஹாய கல்யாணகுணசாதினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்தகுரவே நமஹ.